மக்களை வணங்காதீர்கள். படைத்தவன் தான் வணங்குவதற்கு தகுதி படைத்தவன், அவன் தான் உங்களை எல்லாம் படைத்தவன், உணவளித்தவன், நீரை தந்தவன், மரணிக்க வைப்பவன், உயிர் கொடுக்க கூடியவன், எல்லாம் அவன் தான். ஆகவே அனியபுதுல்லா, அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், தீய சக்திகளை நீங்கள் வணங்காதீர்கள் என்று சொல்லத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயத்தில் 108வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் இன்னமா யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித் ஃபஅல் அன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமூன், நிச்சயமாக தூதர்களுக்கு வஹி மூலம் நான் அறிவித்தது உங்களுடைய நாயனாகிய ஒரே நாயன் அல்லாஹ்வாகிய நான் மட்டும்தான். ஆகவே நீங்கள் அந்த அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு முஸ்லீமாகவே தான் நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் தூதர்கள் மக்கள் மன்றத்திலே பேசியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சொற்களே, 22வது அத்தியாயத்தின் 1வது வசனம், யா ஐயுஹன்னாஸ் உஅபுது ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் வல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். 22வது அத்தியாயத்தின் 1வது வசனம், யா ஐயுஹன்னாஸ் உத்தக்கூ ரப்பக்கும், மனிதர்களே உங்களை எல்லாம் படைத்து பரிபக்குவப்படுத்திய அல்லாஹுவைத்தான் நீங்கள் பயந்து நடக்க வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்கிறார். 22வது அத்தியாயத்தின் 21வது வசனம், அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன், யா ஐயுஹன்னாஸ் உஅபுது ரப்பக்கும் அல்லதி கலக்கக்கும் வல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். ஏன் அந்த அல்லாஹுவை நீங்கள் பயப்பட வேண்டும், ஏன் அந்த அல்லாஹுவுக்கு நீங்கள் இபாதத்து செய்ய வேண்டும், ஏன் நீங்கள் தீய சக்திகளுக்கு அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு நீங்கள் இபாதத்து ஏன் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, நான் யார் தெரியுமா, உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோர் எல்லோரையும் படைத்தவன் நான் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவே எனக்கு நீங்கள் இபாதத்து செய்யுங்கள், என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். 3வது அத்தியாயத்தின் 51வது வசனம், இன்னல்லாஹ ரப்பி வ ரப்புக்கும் ஃபஅபுது, அல்லாஹ்வே நிச்சயமாக அல்லாஹ்வே என்னுடைய ரப்பு, அல்லாஹ்தான் என்னுடைய நாயன், அல்லாஹ்தான் என்னுடைய கடவுள், அவன்தான் இந்த உலகத்தினுடைய அண்ட சராசரங்களையும் படைத்தவன், உலகத்தினுடைய அனைத்து ஆட்சியும் அதிகாரமும் அவன் கைவசம் தான் இருக்கிறது, அவன்தான் எங்களுடைய ரப்பு. ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கி யாரெல்லாம் இந்த உலகத்தில் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்களெல்லாம் நேரான பாதையிலே நிச்சயமாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பார்ந்த சொற்களே, இப்படியாக இந்த உலகத்தில் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் மக்கள் மன்றத்திலே சொன்னது, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹு அல்லாதவைகளை நீங்கள் வணங்காதீர்கள், அல்லாஹுவை வணங்குங்கள், தீய சக்திகளை ஒருபொழுதும் நீங்கள் வணங்காதீர்கள் என்கிற கோட்பாட்டை முன்வைத்துதான் எல்லா இறை தூதர்களும் அனுப்பப்பட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் அனுப்பிய 2வது தூதர் யார், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் அனுப்பிய 2வது தூதர் யாரு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கரெக்டாக சொன்னார், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய ஆயத்திலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளிலோ அதிகப்படியான குறிப்புகள் ஒன்றுமல்ல, அவரும் இந்த நோக்கத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்டவர் தான். ஆனால் திருக்குறானில் மட்டும் 25 இறை தூதர்களை அல்லாஹ் பட்டியல் போட்டு சொல்கிறான். அதில் குறிப்பாக 5 இறை தூதர்களை அல்லாஹ் சிலாகித்து திருக்குறான் முழுக்க பக்கம் பக்கமாக அத்தியாயம் அத்தியாயமாக கியாமனால் வரை உள்ள மக்களுக்கு படிப்பனையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்கிறான். அந்த 5 நபிமார்கள் யாரு, 1 நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம், 2வது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், 3வது மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம், 4வது ஈசா அலைஹி ஸலாத்து வஸலாம், 5வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவருடைய வாழ்க்கை வரலாறு திருக்குறான் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம். காரணம், ஏகத்துவத்திற்காக வேண்டி இந்த இறை தூதர்கள் எல்லா இறை தூதர்களை காட்டிலும் மனித சமூகத்திலே நிகழ்த்திய போராட்டங்கள், எந்த நோக்கத்திற்காக வேண்டி மனிதர்கள் படைக்கப்பட்டார்களோ படைக்கப்பட்ட நோக்கத்தை நினைவுபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பிய இறை தூதர்களில் இந்த 5 இறை தூதர்களும் பிரதானப்பட்டவர்கள், நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த இறை தூதர்களில்
ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட்டு வந்தார்கள். அந்த பூமியில் அந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அல்லாஹ்வு அல்லாதவர்களை வணங்குகிற எந்த ஒரு சிந்தனையும் அந்த மக்களுடைய உள்ளத்திலே இல்லை. ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நம்முடைய தந்தை மக்களுக்கு போதித்தார், அல்லாஹ்வை தான் நீங்கள் வணங்க வேண்டும், நம்மை படைத்தவன் அல்லாஹ், நாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறோம், அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்தது எனக்கு இபாதத்து செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த அல்லாஹுவை நீங்கள் மறந்தக்கூடாது மக்களே. நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களுடைய மக்களுக்கு வசியத்து செய்ய வேண்டும். மக்களே, நான் மரணிக்கிறேன், நீங்கள் பூமியில் அல்லாஹ் வைத்தவரை யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது. நம்முடைய ரப்பு அல்லாஹ், அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் நம்முடைய தந்தையை படைத்தான், அவன்தான் நம்முடைய முன்னோர்களை படைத்தான், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. மக்கள் வசியத்து செய்வார்கள். அதற்கு பிறகு அதனுடைய தலைமுறை, அந்த தலைமுறை நீங்களாக அப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்தில் தான் அல்லாஹ் அல்லாதவர்களை வழிபடுகிற முதல் சிந்தனை மக்களுடைய உள்ளத்திலே சைத்தான் மெல்ல மெல்ல விதைக்க ஆரம்பிக்கிறான். அன்பாண்டவர்களே, இந்த கட்டத்தில் உபரியாக ஒரு சம்பவத்தை உங்களுடைய நினைவிலே நீங்கள் பதிவு செய்து கொள்ள நான் அறிய தருகிறேன். சைத்தானை பொறுத்தவரையில் இணை வைக்க மக்களை தூண்டுகின்ற காரியத்தில் தன்னுடைய முழு சக்தியையும் அவன் பிரயோகப்படுத்துவான். என்ன காரணம்? ஒரு மனிதனை குடிக்க தூண்டுவதை விட, ஒரு மனிதனை விபச்சாரம் செய்ய தூண்டுவதை விட, ஒரு மனிதனை கொலை செய்ய தூண்டுவதை விட, ஒரு மனிதனை இன்ன பிற தீய காரியங்களை செய்ய தூண்டுவதை விட, அதில் மனிதர்கள் தப்பித்தாலும் சைத்தான் தன்னுடைய முழு சக்தியையும் முழு வீரியத்தோடு சைத்தான் செயல்படுத்துவது இந்த பூமியில் அல்லாஹுவுக்கு இணை வைக்க ஏதோ ஒரு வகையிலே உங்களை தூண்டுகிற காரியத்தில். அதை முதல் முதலில் மெல்ல மெல்ல யாருக்கு யாரை அவன் தூண்டினான், அந்த சைத்தானுக்கு யார் பகடைக்காக மாறினார்கள் தெரியுமா? அதுதான் வேடிக்கையான ஒரு விஷயம். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய காலத்து மக்கள் யாரை வணங்கினார்கள் என்பார்ந்த சோர்களை? ஏன் நூஹ் நபி வந்தார்? ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம், அடுத்தபடியாக இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம். அல்லாஹ் பிரத்யேகமாக 950 ஆண்டு கால 950 தலைமுறைக்கு சொல்ல போனால் 950 வருடம், 95 தலைமுறைக்கு இஸ்லாத்தை சொல்லுகிற அளவுக்கு ஒரு தூதரை அல்லாஹ் ஆயுள் காலத்தை நீட்டி அனுப்பினாரே, அந்த நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய காலத்தில் மக்கள் எதை வணங்கினார்கள் என்பார்ந்த சொல்களை? கல்லை வணங்கினார்களா? மண்ணை வணங்கினார்களா? செடி கொடிகளை வணங்கினார்களா? மரத்தை வணங்கினார்களா? சூரியனை வணங்கினார்களா? சந்திரனை வணங்கினார்களா? நெருப்பை வணங்கினார்களா? அல்லது உலகத்தில் இன்றைக்கு தெய்வங்கள் என்று மக்கள் எல்லாம் கோடான கோடி 30-30 கோடி தெய்வங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருப்பதாக சொல்கிறார்களே, இப்படிப்பட்ட இணை தெய்வங்கள் எல்லாம் அன்றைக்கு இருந்ததா என்றால் ஆச்சரியப்படுகிற ஒரு உண்மை, அந்த தெய்வங்கள் எல்லாம் அன்றைக்கு இல்லை. நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்னால் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம், இத்ரீஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடமிருந்து பாடம் பட்ட மக்கள் அந்த மக்கள். அந்த மக்கள் இவைகளை எல்லாம் ஒன்று வணங்கவே இல்லை. பிறகு ஏன் அல்லாஹ் நீண்ட ஒரு ஆயுள் காலத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு இறை தூதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏன் அனுப்பினான் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானிலே 7வது அத்தியாயத்தின் 59வது வசனத்திலே சொல்கிறான், அந்த சமூக மக்களுக்கு அல்லாஹ் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹுவை தவிர யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொல்லியும் இருக்கிறார்கள். அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்காதீர்கள் என்று நூஹ் நபி சொன்னார். ஆனால் அந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆயத்தை எடுத்து பார்த்தாலோ, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல கல்லையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ யாரையும் அந்த மக்கள் வணங்கவில்லை. அந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் அன்பார்ந்த சொற்களே? 71வது அத்தியாயத்தின் 5வது வசனம், இன்ன அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நம்முடைய தூதர் நூஹை ஒரு சமூகத்திற்கு நான் அனுப்பினேன், மிக சமீபமாக இருக்கின்ற வேதனையை குறித்து உங்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன், அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று நூஹ் நபி சொல்லி இருக்கிறார். அந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் என்பார்ந்தவர்களே, திருக்குறானை எடுத்து பாருங்கள். 71வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனம், நூஹ் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் யாரை வணங்கினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
இஸ்லாமிய சமூகம் உன்னிப்பாக படிக்க வேண்டிய பாடம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறைத்தூதருடைய வாழ்க்கை வரலாறுகளையும் நீங்கள் பார்த்தால் பல